பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் தொங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா வணக்கம் நண்பர்களே ஜனா விஜய்கர் சேனல் சார்பாக ஜனார்த்தனம் ஆர் ஜனார்த்தனம் உங்களை வரவேற்கிறேன் விதியை மதியால் வெல்ல முடியுமா என்று நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நீங்களும் பார்த்து ஆதரவு அதன் தொடர்ச்சியாக இன்று வாஸ்து பற்றி பார்ப்போம் வாஸ்துவின் அடிப்படை என்ன பூமி மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி கொண்டிருக்கிறது இருபத்தி மூணரை டிகிரி இருபத்தி நான்கு டிகிரி சாய்ந்து சுற்றி கொண்டிருக்கிறது இது உங்களுக்கு தெரியும் நாம் சிறு படித்திருக்கிறோம் அவ்வாறு சுற்றி கொண்டிருக்கும்போது அந்த பூமி கோலத்தை பார்த்தீர்கள் என்றால் உலக உருண்டையை பார்த்தால் தென்மேற்கு பகுதி உயர்ந்தும் வடகிழக்கு பகுதி தாழ்ந்தும் இருக்கிறது இது இயற்கையிலேயே அமைந்திருக்கிறது வாஸ்துவின் அடிப்படை என்னவென்றால் இந்த இயற்கையோடு இயைந்து நாம் வீட்டை அமைத்து கொண்டால் நாம் நன்றாக இருக்கலாம் இது எப்படி ஒரு உதாரணம் பார்ப்போம் உதாரணமாக நீங்கள் சைக்கிளில் செல்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் சைக்கிளில் செல்லும்போது உங்களுக்கு காற்று சாதகமான திசையில் வீசினால் மிக சுலபமாக சேர வேண்டிய இடத்தை சென்று சேர்ந்து விடுவீர்கள் மிதிக்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது பத்து நிமிடத்தில் சென்று சேர்ந்து விடுவீர்கள் அதே காற்று எதிர் திசையில் வீசுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் எதிர் வீசும்போது நீங்கள் கஷ்டப்பட்டு வேர்க்க விறுவிறுக்க சைக்கிளை மிதித்து ஓட்டி போய் சேர்வதற்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகிவிடும் அதுவும் உங்களுடைய மனம் மூளை எல்லாம் சோர்வடைந்துவிடும் உடல் எல்லாமே நீங்கள் அங்கே சென்று செய்ய வேண்டிய வேலைகளில் கவனம் செலுத்த முடியாமல் போய்விடும் அதே காற்று சாதகமான திசையில் வீசினால் சுகமாக சென்று இறங்கி அம் ஃபுல் க முழு கவனத்தையும் செலுத்தி நாம் செய்ய வேண்டிய காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கலாம் இதுதான் இயற்கையோடு ஏய்ந்த வாழ்வு அதே மா அதே தான் நீச்சல் அடிக்கும்போதும் நீர் ஓட்டம் நமக்கு சாதகமாக இருக்கும்போது எளிதாக அக்கறையை சேரலாம் எதிர் நீச்சல் போடும்போது கஷ்டப்பட வேண்டியிருக்கும் இதுதான் இதன் அடிப்படை இப்பொழுது உலக உருண்டையை பார்த்தால் தென்மேற்கு உயர்ந்திருக்கிறது வடகிழக்கு தாழ்ந்திருக்கிறது அதேபோல் வீட்டை கட்டி கொள்ளுங்கள் என்கிறோம் சரி அது பூமி அவ்வளோ பெரிய உருவம் அப்படி இருக்கும்போது சிறிய வீடு எப்படி பூமி ஆகும் என்று நீங்கள் கேட்கலாம் பூமி ஒரு காந்தம் என்று உங்களுக்கு தெரியும் இட் இஸ் எ மேக்னெட் காந்தத்தின் தன்மை என்ன ஒரு மீட்டர் காந்த துண்டை நீங்கள் பட்டு நூலில் கட்டி தொங்கவிட்டால் அது வடக்கு கிழக்காகத்தான் காட்டும் வடக்கு தெற்காகத்தான் காட்டும் அதே ஒரு மீட்டர் காந்த துண்டை இரண்டாக வெட்டி அதை தனித்தனியாக பட்டு நூலில் கட்டி தொங்க விட்டாலும் அது வடக்கு தெற்காகத்தான் காட்டும் அந்த துண்டை எத்தனை நீங்கள் எத்தனை துண்டுகளாக கட்டி தொங்கவிட்டாலும் அது அதனுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளாது ஒவ்வொரு துண்டும் ஒவ்வொரு காந்தமாக மாறி அதனுடைய குணங்களை இழக்காமல் வடக்குதற்காகத்தான் காட்டும் போல் இந்த பூமியை பல கூறுகளாக பிரிக்கும் போது ஒவ்வொரு கூறும் ஒரு ஆந்தமாக செயல்படுகிறது ஒரு குட்டி பூமியாக செயல்படுகிறது சரி இதை எப் எவ்வாறு பிரிப்பது நாம் சுவர் கட்டுகிறோம் அல்லவா வீட்டை வீட்டை சுற்றி சுவர் கட்டுகிறோம் அல்லவா அதுதான் தடுப்பு ஒரு சுவர் கட்டி சுவர் தடுப்பு போட்டு ஒரு வீட்டை மூடும்போது அது ஒரு பூமியை போல் ஆகிவிடுகிறது பூமிக்குரிய தன்மைகளை வந்து விடுகிறது அப்பொழுது பூமியின் என்ன அமைப்பு இருக்கிறதோ அந்த அமைப்புக்கு தகுந்தபோல் நாம் அமைத்து கொள்ள வேண்டும் உதாரணமாக வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு இந்த நான்கு மூளைகள் தான் மிக முக்கியமான மூலைகள் வடகிழக்கு தான் தாழ்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னோம் சரி அந்த வடகிழக்கில் என்னென்ன வைத்துக்கொள்ளலாம் வடகிழக்கில் மெயின் என்ட்ரன்ஸ் முக்கிய வாயில் தலைவாசல் வைத்துக்கொள்ளலாம் போர் வெல் போர்வெல் போடலாம் கிணறு தோண்டலாம் செப் சம்பு கட்டலாம் இவையெல்லாம் வடகிழக்கில் வைத்துக்கொள்ளலாம் வட செப்டிக் டேங்க் டாய்லெட் முதலியவற்றை வைத்துக்கொள்ளலாம் தென்கிழக்கில் அக்னி மூளை ஆகவே அங்கே சமையலறை அறை வைத்துக்கொள்ள வேண்டும் தென்மேற்கு உயர்ந்து இருக்க வேண்டும் இருட்டாக இருக்க வேண்டும் ஆகவே அங்கே படுக்கை அறை ஸ்டோர் ரூம் பீரோ முதலே வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தென்மேற்கு உயர்ந்திருக்க வேண்டும் வடகிழக்கு தாழ்ந்திருக்க வேண்டும் இதில் வரக்கூடாதது என்று பார்த்தால் வடகிழக்கில் சமையலறை வரவே கூடாது அது பணத்தை எரிப்பதற்கு சமம் பணம் அங்கே தங்காது அதேபோல் தென்மேற்கில் பள்ளம் வரக்கூடாது அதேபோல் தென்கிழக்கில் தண்ணீர் வரக்கூடாது பள்ளமோ தண்ணீரோ வரக்கூடாது அது தென்மேற்கில் படிக்கட்டு மாடிப்படிக்கட்டு முதலியவை தென்மேற்கில் வைத்துக்கொள்ளலாம் எவ்வளவு பாரம் ஏற்ற முடியுமோ அவ்வளவு ஏற்றலாம் வடகிழக்கில் எவ்வளவு குறைவாக பாரம் ஏற்ற முடியுமோ அவ்வளவு குறைவாக வைத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது ஒரு முப்பதுக்கு முப்பது அளவுக்கு ஒரு வீடு கட்டுகிறோம் என்றால் கிழக்கு பக்கம் வாசல் இருப்பது மிகவும் நல்லது கிழக்கு பக்கம் முப்பது அடி என்று வைத்துக்கொள்ளுங்கள் அதை சரிபாதியாக பிரித்து பதினை பதினைந்து அடி இந்த பக்கம் பதினைந்து அடி இதில் பதினைந்து அடி தெற்கு பக்கமும் பதினைந்து அடி வடக்கு பக்கமும் இருக்கும் இந்த வடக்கு பக்கம் இருக்கும் பதினைந்து அடி உச்சம் தெற்கு பக்கம் இருக்கும் பதினைந்து அடி நீச்சம் உச்சத்தில் தான் வாசல் வைக்க வேண்டும் அதேபோல் வடக்கு பக்கம் வடக்கு மேற்கு முப்பது அடி எடுத்துக்கொள்ளுங்கள் வடக்கு பக்கம் இருக்கும் பதினைந்து அடி உச்சம் மேற்கு பக்கம் இருக்கும் பதினைந்து அடி நீச்சம் அங்கே வடக்கு பக்கம் உள்ள பதினைந்து அடியில் தான் பாதி இடத்தில்தான் வாசல் வைக்க வேண்டும் அதிலும் இன்னும் சில இன்னும் துல்லியமாக சொல்ல வேண்டுமென்றால் அந்த முப்பது அடியில் ஒம்பது பகுதிகளாக பிரித்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி செவ்வாய் ராகு கேது ஒன்பது கிரகங்களுக்கு ஒன்பது பகுதிகளாக பிரித்து முதல் மூன்று பகுதிகளை விட்டுவிட்டு நான்காவது பகுதியிலிருந்து தான் வாசல் வைக்க வேண்டும் உதாரணமாக முப்பது அடியில் ஒன்பதாக பிரித்தால் மூன்று புள்ளி மூன்று அடிகள் வரும் கிட்டத்தட்ட பத்து அடிகளை விட்டுவிட வேண்டும் கிழக்கு பக்கம் முப்பது அடி என்று சொன்னோம் அல்லவா அவற்றில் வடக்கு பக்கம் இருந்து அளந்து அடி விட்டுவிட்டு அடியிலிருந்து பதினைந்து அடி வரைக்கும் உச்சம் அதற்குள் வாசல் வைத்துக்கொள்ள வேண்டும் மூன்று அடியோ நான்கு அடி அகலத்தில் அது மிகவும் புதன் குருவின் ஆதிக்கத்தில் மிகவும் சிறப்பாக இருக்கும் அதேபோல் டாய்லெட் வடமேற்கு டாய்லெட் செப்டிக் டேங்க் இந்த வடமேற்கில் வைத்துக்கொள்ள வேண்டும் டாய்லெட் பாத்ரூம் தரைமட்டம் வீட்டின் தரைமட்டத்தை விட குறைவாக இருக்க வேண்டும் சமையல் அறையில் கிழக்கு பார்த்து சமைக்கும்படி செய்ய வேண்டும் மேற்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ தெற்கு பார்த்தோ சமைக்கக்கூடாது அப்படி இருந்தால் அங்கே ஒழுங்காக சமைத்து சாப்பிட முடியாது உடல்நலம் கெடும் அதே மாதிரி தென்மேற்கில் பள்ளமோ வேறு எதுவோ வரக்கூடாது அங்கே இருட்டாக இருக்க வேண்டும் பாரமாக இருக்க வேண்டும் உயரமாக இருக்க வேண்டும் கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டது என்று ஒரு பழமொழி சொல்வார்கள் அது வந்து அதனுடைய உண்மையான பொருள் முதல் முதலில் நம் வீடு கட்டும்போது வடகிழக்கில் கிணறு தோண்ட வேண்டும் அந்த கிணறை சரியான இடத்தில் தோண்டும்போது அந்த வாஸ்து பூதம் அதிலிருந்து கிளம்பும் வாஸ்து பூதம் என்பது பஞ்சபூதங்களின் கலவை அது தீமை செய்யும் போதும் அல்ல நன்மை செய்யும் போதும் தான் அந்த வாசு பூதம் சரியாக கிளம்பினால் நமக்கு வீடு கட்டும் வேலை சிறப்பாக முடிந்து சிறப்பாக கிரகப்பிரவேசம் செய்ய முடியும் வீட்டுக்கு உள்ள உள்ளே உள்ள அளவுகளை பார்த்தோம் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்க வேண்டும் என்று போதும் அதே மாதிரி வீட்டிற்கு வெளியேயும் பார்க்க வேண்டும் வீட்டிற்கு வெளியே கிழக்கிலும் வடக்கிலும் உயரமான இடங்கள் இருக்கக்கூடாது கோயிலுக்கு கோயில் கசாப்பு கடை மருத்துவமனை இவற்றிலிருந்து ஒரு நூறு மீட்டராவது தள்ளி இருக்க வேண்டும் நான் வீட்டில் வெளிப்புறம் வந்து நாம் எதுவும் செய்ய முடியாது இருந்தாலும் நமக்கு அமைவது அதிர்ஷ்டம் எல்லாம் சரியாக அமைந்தால் நமக்கு அதிர்ஷ்டமும் இருக்க வேண்டும் வீட்டுக்கு உள்புறத்தில் நாம் பார்த்து பார்த்து சரியாக செய்து கொண்டாலே எழுபது சதவீதம் வரை நமக்கு சிறப்பான பலன்கள் நடைபெறும் எந்த காரணத்தைக் கொண்டும் தென்மேற்கில் தலைவாசல் வைக்கவே கூடாது வடகிழக்கில் மாடிப்படி வைக்கவே கூடாது தென்மேற்கில் தலைவாசல் இருந்த பல இடங்களில் வீட்டு தலைவனுக்கு ஏதோ ஒரு விபத்து நடந்து பார்த்துருக்கிறேன் வடகிழக்கில் மாடிப்படி இருந்தால் இதய நோய் வந்து கஷ்டப்படுகிறார்கள் அதேபோல் வடகிழக்கில் சமையலறை வைத்தால் பணத்தை எரித்து வறுமைக்கு தள்ளப்படுகிறார்கள் ஆகவே இதையெல்லாம் வரக்கூடாத இடங்கள் இப்படி பார்த்து சரியாக அமைத்து கொண்டால் நாம் விதியை மதியால் வென்று சிறப்பாக வாழலாம் அதனால்தான் வள்ளுவனும் ஊழின் பெருவழி ஆவுல ஒன்று சுழினும் முந்தரும் என்று கூறிய அதே வள்ளுவன் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உழற்றுபவர் என்று வேறொரு இடத்தில் கூறுகிறான் ஆகவே நண்பர்களே அடுத்த இதற்கு அடுத்த வீடியோவில் எந்தெந்த நமக்கு சாதகமான மற்றும் பாதகமான நாட்களை எப்படி கண்டுபிடிப்பது நாமே கண்டுபிடிப்பது எப்படி என்று கூறுகிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் ஆலோசனைகளை மேலான ஆலோசனைகளை கூறுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே பிளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஜன விஜய்கர் சேனல் தேங்க்யூ